வீத வீதஹவ்யன் விருத்தாந்தம் கேவலம் ஆராய்ச்சி செய்வதனாலேயே ஞானமடையலாம் என்பதற்கு இன்னொரு திருஷ்டாந்தமும் உண்டு அதை இப்பொழுது சொல்லுகிறேன் விந்திய மலைச்சார்பில் ஒரு காலத்தில் வசித்து வந்த வீத ஹவ்யன் என்ற முனிவர் சாஸ்திரங்களை படித்தும் கர்மானுஷ்டானங்களை செய்தும் வெகுகாலம் ஞானோதயம் ஞானோதயமாகாததைக் கண்டு மேலும் இவைகளை குறித்து ஆராய்ச்சி செய்யலானார் இதன் முடிவாக கர்மங்களுக்கு ஓய்வு இல்லை என்றும் ஞானத்தை அடைய ஆராய்ச்சியால் தான் முடியும் என்றும் தீர்மானித்து அம்மார்க்கத்தையே கடைபிடித்து சில காலத்தில் பலனையும் கண்டார் இந்த பக்குவமான நிலையில் ஒருநாள் நிர்விகல்ப சமாதியை அடைய எண்ணி உடனே பர்ணசாலையில் உட்புகுந்து பத்மாசனத்தில் அமர்ந்து கண்களை மூடி கொஞ்ச நேரம் மனதை அடக்கிப் பிறகு பின்வருமாறு ஆலோசிக்கலானார் கர்மங்களெல்லாம் இந்திரியங்களால் செய்யப்படுகின்றன இவ்விந்திரியங்களோ ஜடப்பொருள்கள் இவைகளால் சுயேட்சையாக யாதொன்றும் செய்ய முடியாது வெளிவஸ்துக்களுக்கும் இவைகளுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு பொருளை கண்களால் பார்க்கும் பொழுது கண் அனுபவிப்பது ஒன்றுமில்லை கண் கண்ணாகவும் பதார்த்தம் பதார்த்தமாகவே இருக்கின்றன இவ்விரண்டையும் பிணைத்த சம்பந்தமும் பார்வையால் ஏற்படும் அனுபவமும் சாட்சியாய் எது நிற்கிறதோ அதில்தான் ஆகையால் பந்தம் இந்திரியங்களால் ஏற்பட முடியாது பிறகு மனதைப் பற்றி கவனித்தால் இது குரங்கைப் போல் சதா சஞ்சலத்திலேயே கண்ணாயிருக்கிறது இதற்கேற்றாற்போல் பஞ்ச இந்திரியங்களின் சகவாசமும் ஏற்பட்டுள்ளது அவைகளை ஒட்டி பதார்த்தங்கள் மேல் இச்சை வைத்து வருத்தத்தை தேடிக் பிச்சைக்காரன் வீடு வீடாகப் போய் கெஞ்சுவது போல் சுகத்தை அடைவதாக எண்ணி ஒவ்வொரு பதார்த்தமாக பார்த்து வருகிறது கடைசியில் அடைவதோ துக்கம் ஜட பதார்த்தங்களோடு கூடியிருப்பதும் ஜடம்தானே ஆனால் மனம் நினைத்துக் கொள்வதோ தானே எல்லாம் செய்வதாகவும் அடைவதாகவும் ஜடத்தன்மையைப் பொருந்தியதற்கு செயலும் போகமும் ஏது ஜடப்பொருள்கள் அனித்தியம் ஆகவே அசத்தியம் ஒரு கணம் தோன்றி அடுத்த கணமே அழிகிறவைகளுக்கு இருக்கை என்ற தன்மை ஏது ஆகையால் இவைகளெல்லாம் தோற்றங்களை இல்லாதவைகளே இந்த மனமும் அதே மாதிரி இல்லாததே இல்லாதது கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் எப்படி இருக்க முடியும் இத்தன்மைகள் சர்வ வியாபியாயிருக்கும் சித்துக்கே உரிமை சித்திற்கும் மனதிற்கும் பந்துத்துவம் இருக்க முடியாது ஏனெனில் சம ஜாதி அல்லது நிலைமையில் இருப்பவர்களுக்குத்தான் பந்துத்துவமும் மித்திரத்துவமும் ஏற்படும் இருக்கும் சித்துக்கும் ஜடமாகிய மனத்திற்கும் இந்த சம்பந்தங்கள் ஒவ்வாது கண் ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அவ்விரண்டிற்கும் என்ன சம்பந்தம் மூக்குக்கும் மலரின் வாசனைக்கும் என்ன சம்பந்தம் அதே மாதிரி ஜடப்பொருள்களையே பின்பற்றும் மனதிற்கும் சூக்ஷமான சித்துக்கும் யாதொரு சம்பந்தமும் இருக்க முடியாது அகங்காரமாகிய மோகத்தால்தான் மனம் தன்னை சித்தாக பாவித்துக் கொள்ளுகிறது அது சித்தாக இருந்தால் அது எல்லாமுமாக இருக்க வேண்டும் நான் நீ என்ற வித்தியாசங்களை உணரக்கூடாது உற்பத்தி நாசம் என்றவைகளுக்கும் உட்படக்கூடாது ஆகையால் மனதை ஜடமாக பாவித்தால் அதற்கு கர்த்தா போக்தா என்பது கிடையாது அப்படியின்றி ஜட பாவனைகளை விட்டு இது ஆத்மத்துவத்தை அடைந்தால் அப்பொழுதும் அதற்கு கர்த்தா போக்தா என்ற தன்மைகள் ஒவ்வாது ஏனெனில் அப்பொழுது அதுவே எல்லாமுமாகவும் ஒன்றாகவும் இருப்பதால் ஒன்று என்பதில் கர்த்தா காரியம் என்ற இரட்டை பாவம் எப்படி பொருந்தும் ஆகவே இவைகள் ஜடமாகிய வஸ்துக்களிலாவது அல்லது ஆத்மாவாகிய சத்தியத்திலாவது பொருந்தா இரண்டு என்ற பாவனையால் ஏற்படும் தோற்றங்களே ஜடப்பொருள்கள் இவ்வாறு தீர்க்க ஆலோசனையில் வெகு காலம் இருந்த பிறகு வீத ஹவியனுக்கு பரிபூர்ண ஞானம் ஏற்பட்டது இந்த நிலையில் ஸ்திரமாக இருந்து கொண்டு தன் இந்திரியங்களையும் மனதையும் நோக்கி தனக்குத்தானே பின்வருமாறு சொல்லிக்கொண்டான் உங்களை நான் இப்பொழுது நன்கு அறிந்து கொண்டேன் இவ்வளவு காலம் உங்களால் நான் ஏமாற்றப்பட்டேன் இப்பொழுது எனக்கு அறிவு ஏற்பட்டது விபரீதமான புத்தி இவ்வளவு காலம் என்னிடத்து நிலைநின்ற காரணம் உங்களை ஆத்மாவென்று நினைத்ததே வாஸ்தவத்தில் நீங்கள் இல்லாதவர்கள் ஆகவே எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும் ஆகையால் நீங்கள் போகலாம் உங்கள் சகவாசம் போதும் நீங்கள் நாசமானால் எல்லோருக்கும் க்ஷேமம் உங்களுக்கும் க்ஷேமம் ஏனெனில் இல்லாமைதான் ஆத்மத்தின் சொரூபம் ஆகையால் உங்களுக்கும் மோட்சகதி ஏற்படும் இதற்குப் பிறகு வெகு காலம் மௌனமாய் சமாதியிலிருந்தான் வெளி உலகில் எவ்வளவோ சம்பிரமங்கள் நடந்தும் பல சப்தங்கள் ஜனங்களின் போக்குவரத்து ஜலப்பிரவாகம் பூகம்பம் இன்னும் அநேகவித இடையூறுகள் ஏற்பட்டும் சமாதி கலையாமல் வீற்றிருந்தான் பிறகு ஒரு நாள் சமாதியிலிருந்து விழித்து சுற்றிப் பார்த்தான் தன் உடல் முழுதும் மண் புற்றால் மூடப்பட்டிருந்தது ஆனால் பிராணஸ்பந்தம் லேசாக உடலில் இயங்கிக் கொண்டிருந்தது பிறகு உள்ளும் வெளியும் இயங்கிய பிராணஸ்பந்தமாகிய தோற்றங்கள் சில புலப்பட்டன இதைத் தொடர்ந்து தன்னுடைய பூர்வ ஜன்மங்களின் போக்கை அறியும் பொருட்டு கண்ணை மூடி நினைக்கையில் தான் கைலாசத்தில் சிவபக்த முனியாக அநேக காலம் கழித்ததாகவும் வித்யாதரனாக இருந்ததாகவும் உணர்ந்தான் இதை கேட்ட ராமன் நீங்கள் சொல்வது காலதேச கிரமங்களுக்கு விரோதமாக இருக்கின்றதே அநேக காலத்து அனுபவங்களும் பலதேச அனுபவங்களும் சொல்ப நேரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றுவது எப்படி பொருந்தும் என்று கேட்டான் இப்படி ராமன் கேட்டதும் அதற்கு வசிஷ்டர் காலம் தேசம் இரண்டும் நம்முடைய உணர்ச்சிகள் தன்னுடைய தற்காலத்து தன்மையாகவே கால தேசங்களை மனம் உணருகின்றது இவை இரண்டும் மனோ மாத்திர உணர்ச்சிகள் மனதை விட்டு தனி பிரமாணங்கள் அல்ல மனதின் அசைவு எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை ஒரு சமயத்தில் வெகு நிதானமாகவும் மற்ற சமயங்களில் வெகு துரிதமாகவும் ஒரு கணம் வெகு சிறிய பிரதேசத்தில் அடங்கியபடியும் வேறு கணம் பூமி முழுவதையும் அடக்கியபடியும் இப்படி தன் இஷ்டப்படியெல்லாம் காலத்தையும் தேசத்தையும் அனுபவித்து வருகிறது ஆகையால் மனதின் வேகத்தைத் தழுவிதான் காலம் ஒவ்வொரு கணமும் நிர்ணயிக்கப்படுகிறது வீத ஹவ்யனின் மனத்தோற்றங்களை கவனிக்க பூர்வ ஜென்மங்களில் இச்சிகளாக பாவிக்கப்பட்ட இந்திர பதவி சிவபக்தனான முனி எல்லாம் அநேக ஆயிர வருஷங்களில் நடைபெறும் பாவனைகளாக இருந்தன இருக்கும் மனோநிலையில் இவைகள் வெகு சீக்கிரம் நடைபெறும் தோற்றங்களாக காணப்பட்டன மேலும் தேகத்தை அனுசரித்து நேரும் அனுபவங்களுக்கு காலப்பிரமாணம் பேறு அப்படியின்றி அனுபவங்கள் மனோ மாத்திரமாக இருப்பின் அவை வெகு காலத்தில் ஏற்படும் மேலும் ஆயிர வருஷத்திய அனுபவங்களுக்கு நடைபெறும் பொழுது அவ்வளவு காலம் வேண்டியிருப்பினும் தற்சமயம் இவைகளை மனதில் சிந்திக்கும் பொழுது வெகு காலத்தில் பூரணமாகக் காணலாம் வீத ஹவ்யன் ஜீவன் முக்தனாக இருந்தும் பந்தம் மோட்சம் என்ற நோக்கங்களை அடைந்தது ஏன் என்று ராமன் கேட்டான் ராமனுடைய கேள்விக்கு வசிஷ்டர் பின்வருமாறு சொன்னார் ராமா உனக்கு திரும்பி திரும்பி இந்த சந்தேகம் ஏற்படுவது ஏன் வீத ஹவ்யனின் சிதாகாசத்தில் இந்த பாவங்கள் ஏது உன்னுடைய கூட அவை ஏற்பட முடியாதே ஏனென்றால் அவைகள் அசத் ரூபம் ஜெகத் பொழுதும் சித்மயமாயிருக்கும் பொழுது சித்தால் வேறொன்றை எவ்வாறு உணர முடியும் ஆனால் ஜெகத் நோக்கம் ஏற்படும் பொழுது அதாவது சித்தானது மனம் என்னும் நிலைக்கு இறங்கியதும் ஜீவன் ஜீவன்முக்தன் புலப்படுபவைகளை காட்சிகளாகவே உணர்கின்றான் இதர ஜனங்களோ இவைகளை வாஸ்தவம் என கருதுகின்றார்கள் வீத ஹவ்யன் தன் தேக நிலையைக் கண்டதும் மறுபடியும் ஏன் இந்த உடலை அடைவது என்று எண்ணினான் அடுத்த கணம் தனக்கு தேகம் இருந்தும் இல்லாமற் போயினும் எல்லாம் ஒன்றே ஆகையால் இதை நாசம் செய்யும் பிரயத்தனம்தான் ஏன் என்ற தீர்மானமடைந்து தேகத்தை மீண்டும் அடைய முயற்சி செய்தான் இதன் பொருட்டு சூரியனையும் பிங்களனையும் வணங்கி தேகத்தில் உட்புகுந்து அதை இயங்கச் செய்தான் இப்படி சில காலம் கழிந்த பிறகு விதேக முக்தியை அடையும் எண்ணம் உதித்தது உடனே ஆசனத்தில் அமர்ந்து கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் அவைகளைச் சேர்ந்த பூதங்களில் லயம் செய்த பிறகு மனதை நிர்மலமாக செய்து கொண்டான் இந்த நிலையில் மனம் அசைவற்று இருக்கும் இப்படி ஸ்படிக்கம் போலுள்ள மனதில் ஒரு பிரகாசம் ஏற்பட்டது அதை அவன் கவனிக்கவில்லை பிறகு அந்தகாரமாகிய இருள் தோன்றிற்று அதையும் அவன் கவனிக்கவில்லை அதன் பிறகு மனம் கேவலம் இருக்க என்ற தன்மையை அடைந்தவாறே பரம ஆகாசத்தில் கலந்தது வீதஹவ்யன் பரமாத்மாவாக ஆனான் அவன் தேகம் நாளடைவில் மண்ணுடன் கலந்தது